டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து வளர்கிறதற்காக ஜெபித்து வருகிறோம். ரோமர் நிருபம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு நிருபம். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற சந்தேகங்களுக்கு ரோமர் நிருபம் பதில் கொடுக்கிறது. தோல்விதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பலருக்கு இந்த ரோமர் நிருபம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 7 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா எப்படி தொடர்ந்து சங்கிலியினாலே கட்டப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா அனுபவிக்கும் போராட்டங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இறுதியாக ரோமர் 7:4 நாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள் என்று நாம் சிந்தித்தோம். இதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன், நினைவிலே இருக்கும் என்று எண்ணுகிறேன். செல்வந்தனான விவசாயி ஒருவர் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். ஆனால் அவர் திடீரென்று மரித்த பொழுது அந்த பெண் அவரை ஒரு கண்ணாடி பெட்டியிலே பக்குவப்படுத்தி வைத்து கொண்டிருந்தாள். அண்டைய அயலகத்தார் இவள் இவ்வாறு துக்கமானவளாய் காணப்பட்டபடியினாலே வேறு இடங்களுக்கு சென்று வரும்படியாக அனுப்பினார்கள். சென்ற இடத்திலே பழைய கணவனை மறந்து புதிய ஒருவரை திருமணம் செய்து அவர்கள் வந்தபொழுது 2 பேருமாக சேர்ந்து பழைய கணவனை அடக்கம் செய்ததற்கு சமானம் என்று சொல்லி நான் சொன்னேன். இன்று நாம் ரோமர் 7:5 முதல் சிந்திப்போம். நாம் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள உங்கள் சொந்த பலத்தினாலே முடியுமா? மாம்சம் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக கலகம் செய்கிறதா இருக்கிறது. மாம்சமானது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதற்கு எந்த ஆசையும் எந்த தகுதியும் இல்லாததாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் விதைத்த கட்டளைகளை மாம்சமானது முறித்து போட்டபடியினாலே மாற்றப்பட முடியாத தண்டனையாகிய மரணம் வந்தது. ரோமர் 7:6 இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கவனித்தீர்களா? நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 4 வசனத்தில் பார்க்கும்பொழுது, நீங்கள் கனி கொடுக்கும்படியாக நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள் என்று சொன்னார். இங்கே 6 வசனத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். என்றாலும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். இன்றும் நாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நாம் கட்டாயம் அவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல, கிறிஸ்துவை பிரியப்படுத்த நான் விரும்புவதனாலே நான் அவருக்கு பணிவிடை செய்வதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்பவர்களாய் செயல்பட வேண்டும். விசுவாசியானவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின் கீழே தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியாமல் இருந்தவன் இப்பொழுது இரட்சகருக்கு தன்னை அன்பினாலே பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை நேசிப்பதனாலே அவருக்கு சேவை செய்ய வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, யோவான் 21:17 இயேசு பேதுருவிடத்திலே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். இன்று என்னையும் உங்களையும் சந்திக்கும் கேள்வி இதுதான் பிரியமானவர்களே. தேவனை அறியாமல் இருக்கிற உலக மக்களை பார்த்து அவர் கேட்கும் கேள்வி, உங்களுக்காக மரித்த என்னுடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார். விசுவாசிகளை பார்த்து அவர் கேட்கும் கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா என்பதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இன்று வாழ்வது. நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலே அவ்வாறு வாழ முடியாது. நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக இருந்தும் நாம் அதை நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்திலே குற்றம் எதுவுமில்லை, பிரச்சனை நம்மிலே தான் இருக்கிறது. ரோமர் 7:7-8 பாருங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. 6 அதிகாரத்திலேயே பவுல் இந்த வாக்குவாதத்தை துவங்கிவிட்டார். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா என்ற கேள்வியை கேட்டார். இப்பொழுது மீண்டுமாக, ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ என்று கேட்கிறார். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே பாவமும் நியாயப்பிரமாணமும் இணையானது போல பேசினார்.
பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதென்றால் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்படுதல் என்று கூறினார். அப்படி என்றால் இரண்டும் ஒன்றுதானே என்று கேட்கலாம். அதைத்தான் இங்கே அவர் தெளிவுபடுத்துகிறார். நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? இப்பொழுது நியாயப்பிரமாணம் எப்படி நல்ல ஒரு காரியம், எப்படி தேவனுடைய சித்தத்தை அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார். எனவே நியாயப்பிரமாணத்திலே கஷ்டமில்லை, பிரச்சனை நம்மிடத்திலே தான் இருக்கிறது. மாம்சமே குறைவுள்ளதாக இருக்கிறது. ரோமர் 7 மீதி பகுதியிலே மிக தனிப்பட்ட முறையிலே அவர் பேசுகிறார். நான், எனக்கு என்ற வார்த்தைகளை பல முறை நாம் பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்த போராட்டங்களை எழுதுகிறார். அவர் பெற்றுக்கொண்ட புதிய சுபாவத்தின் பலத்தினாலே கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி எடுத்தார். அது முடியாத காரியம் என்பதை கண்டுகொண்டார். நியாயப்பிரமாணமானது பாவத்தின் அகோரத்தை அவருக்கு காட்டியது. நியாயப்பிரமாணம் இருதயத்தை படம் எடுக்கும் ஒரு எக்ஸ்ரே கருவி என்று சொல்லலாம். வேத வசனத்தை குறித்து சொல்லும்பொழுது நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய முகத்திலே ஒரு புள்ளி இருக்குமென்றால் கண்ணாடி அதை உங்களுக்கு காட்டும். அது அந்த புள்ளியை அகற்றாது, ஆனாலும் அதை அகற்றுவதற்காக தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இந்த பாட்டை சற்றே கவனியுங்கள். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவ தீங்கும் அதனால் நிவிருத்தியாகுமே. நியாயப்பிரமாணமானது பாவத்தின் அகோரத்தை காட்டுகிறது. நியாயப்பிரமாணத்திலே தவறில்லை, ஆனால் பழைய ஆதாமின் சுபாவமே பிரச்சனைக்குரியது. இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று நியாயப்பிரமாணம் சொல்லும் பொழுது மாம்சத்தின் பலவீனத்தை தெளிவாக அது காட்டுகிறது. நாம் பாவிகள் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. எல்லாருமே கண்ணாடியை பார்க்க விரும்புகிறோம், ஆனால் வேத புத்தகம் என்னும் கண்ணாடியை பார்க்க விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலுள்ள பாவத்தின் அகோரத்தையும் நாம் எவ்வளவு தேவனை விட்டு தூரமானவர்கள் என்பதையும் தெளிவாய் காட்டுகிறதா இருக்கிறது. ரோமர் 7:9 பாருங்கள். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். நியாயப்பிரமாணம் நம் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதே ஒழிய வேறு ஒன்றும் செய்ய முடியாது. 10 இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்திற்கு ஏதுவாயிருக்க கண்டேன். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முற்படுகிற மனிதனுடைய பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? அது அவனை ஜீவனுக்குள்ளே வழி நடத்தாது. உபாகமம் 8:1 சொல்லும் பொழுது, இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக என்று கர்த்தர் கூறினாலும் நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது கடினமானதாய் இருக்கிறது. என்றாலும் நியாயப்பிரமாணத்திலே பிரச்சனை இல்லை, நியாயப்பிரமாணமானது ஜீவனையும் வல்லமையையும் கொடுக்கும் என்று எண்ணினவர்களிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நமக்கு ஜீவனையும் கொடுக்கவில்லை, வல்லமையும் கொடுக்கவில்லை. நம்முடைய பலவீனத்தையும் முடியாமையையும் மனுக்குலத்தின் பாவத்தையுமே அது வெளிப்படுத்தியது. நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்குமென்றால் தேவன் அதை நமக்கு கொடுத்திருப்பார். கலாத்தியர் 3:21 பாருங்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. ஜீவனும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறதல்ல. இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன். நன்றாக கவனியுங்கள். ஒரு கார் என்பது மிக பயனுள்ள ஒரு பொருள்தான். ஆனால் பழக்கமில்லாத ஒரு காரோட்டியின் கையிலே அது இருக்குமென்றால் அது ஆபத்தானது. அது மரணத்தை உண்டு பண்ணும் ஒரு ஆயுதமாகிவிடும். காரிலே எந்த பிரச்சனையும் இல்லை, வாகன ஓட்டியிலே தான் பிரச்சனை இருக்கிறது. மனிதனே அந்த பிரச்சனை, அவனே குற்றவாளி. ரோமர் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இங்கே பாவமானது சோதனைக்காரனை போல உருவகிக்கப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திற்கு வெளியேயும் மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவுக்கு இடையிலே வந்து அவனை சோதிக்கிறதா இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் வந்து தேவனை நீங்கள் நம்ப முடியாது என்ற எண்ணத்தை மனிதனுக்கு கொடுத்தது. தேவன் இல்லாமலேயே நீங்களே ஒரு தேவராகலாம் என்ற எண்ணத்தையும் கொடுத்தது. இன்றைக்கும் நியாயப்பிரமாணமானது தேவனுடைய உதவி இல்லாமலேயே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும் என்ற நம்பிக்கைக்கு நேராய் வழிநடத்துகிறது. இந்த பிரச்சனையை குறித்து தான் இந்நாட்களிலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இது மனிதனை மரணத்திற்கு நேராகவே வழிநடத்தி விடுகிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுலையே மரணத்திற்கு நேராய் வழிநடத்தியது என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். பாவம்
இறுதியிலேயே கொல்லும். நியாயப்பிரமாணமானது பாவத்தை குறித்த அறிவை மனிதனுக்கு கொண்டு வந்துவிட்டது. மனிதன் இப்பொழுது சாக்கு போக்கு சொல்ல முடியாது. மீண்டுமாக பிரச்சனை நியாயப்பிரமாணத்திலே அல்ல, மனிதனிலேயே இருக்கிறது. ரோமர் 7:12 பாருங்கள். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பிரச்சனை மனிதன் தொடர்பான பிரச்சனை. அவன் நிலையில்லாதவனாய் இருக்கிறான், நம்பப்பட முடியாதவனாய் இருக்கிறான். ரோமர் 7:13 இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. கவனித்தீர்களா? பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதானது. எனவே மனிதனுக்கு உதவி செய்ய வெளியிலிருந்து ஒரு உதவி தேவையானதாய் இருக்கிறது. 14 பாருங்கள். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். இது பவுலப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும் ஒரு சாட்சி. நமக்கு தெரிந்திருக்கிறபடி என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இது நல்ல விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிற ஒரு வாக்குவாதம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய ஒன்றுதான். ஏனென்றால் அதுவும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்டது, வேதத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் வேத புத்தகத்தின் முழு விளக்கமுமே அது என்று சொல்லலாம். 1 Cor 10:4 சொல்லும் பொழுது கண்மலையை ஞான கண்மலை என்று சொல்லியிருக்கிறார். அதை ஆவிக்குரிய ஒன்றாக குறிப்பிடுகிறார். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபொழுது அவர்கள் ஆவிக்குரிய மாம்சத்தையும் ஆவிக்குரிய தண்ணீரையும் குடித்தார்கள். அது தேவனுடைய ஆவியினாலே அவர்களுக்கு அருளப்பட்டது. ஆனால் தன்னை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன் என்கிறார். இங்கே மாம்சத்துக்குரியவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்திலே எலும்பை சுற்றி இருக்கிற மாம்சத்தை குறித்து சொல்லவில்லை. நம்முடைய மாம்சமானது இயற்கையானது, அது நன்மையானதற்கோ தீமையானதற்கோ பயன்படுத்தப்பட முடியும் என்ற அர்த்தத்திலே சொல்கிறார். ஏற்கனவே நான் சொன்ன காரை போல மாம்சீகமானது என்று சொல்லும் பொழுது பழைய சுபாவத்தை அது குறிக்கிறது. அந்த மாம்ச சுபாவம் நம்முடைய மாம்சத்தை அடிமைப்படுத்தி பாவத்தினாலே நிரப்பி விடுகிறது. உதாரணமாக ஒரு பச்சளம் குழந்தையை பாருங்கள். அதே குழந்தையை 50 ஆண்டுகளுக்கு பின்னர் பாருங்கள், அதன் முகத்திலே பாவ கோடுகள் தெரியும். மாம்சத்திலே தேவனை நோக்கி கிட்டி சேருவதற்கான எந்த ஒரு சக்தியும் இல்லை. நம்முடைய மூளையின் முதல் பகுதி தீமையான காரியங்களை சிந்திக்கவே பயன்படுத்தப்படுகிறது. மனிதனுடைய இருதயமும் மகா கேடானதாக இருக்கிறது. தீமையான காரியத்தை செய்ய அவன் விரும்புகிறான். சரீரம் அவனுக்கு ஒத்துழைக்கிறது. தன்னுடைய பலவீனத்தை குறித்தும் பவுலப்போஸ்தலன் தெளிவாக கூறியிருக்கிறார். ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இங்கே இரண்டு சுபாவங்களுக்கும் இடையிலே உண்டாகிற போராட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். பழைய சுபாவம், புதிய சுபாவம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற நான் என்பது பழைய சுபாவம். புதிய சுபாவம் செய்ய விரும்புகிறதை பழைய சுபாவம் செய்ய விடாமல் செய்கிறது. நான் செய்கிற காரியத்தை புதிய சுபாவம் வெறுக்கிறது. இருந்தாலும் பழைய சுபாவம் துணிந்து போய் அதை செய்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த போராட்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஏன் இதை செய்வேன் என்று உங்களையே வெறுக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, ஆண்டவரே நான் எப்படி உம்மை துக்கப்படுத்தி விட்டேன் என்று அழுகிறீர்களா? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இந்த அனுபவம் உண்டு என்று நினைக்கிறேன். இந்த வேத பகுதியிலே பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை குறித்து சொல்கிறார். இங்கே நான் பார்க்கிறது போல அவருடைய வாழ்க்கையிலே 3 காலகட்டங்கள் இருக்கிறது. முதலாவதாக மோசேயின் பிரமாணத்திற்கு கீழே ஒரு பெருமையுள்ள பரிசேயனாய் தேவனோடு தன்னை சரி செய்வதற்காக பலியையும் மற்ற காரியங்களையும் செய்து கொண்டிருந்த காலம். என்றாலும் அந்த காலமெல்லாம் நியாயப்பிரமாணம் அவரை குற்றவாளி என்றே சொல்லிக் கொண்டிருந்தது. இயேசு தமஸ்குவின் பாதையிலே அவரை சந்தித்த பொழுது 2வது காலம் ஆரம்பமானது. பெருமை உள்ள பரிசேயன் கிறிஸ்து இயேசுவினிடத்திலே திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலம். இருந்தாலும்
தானே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்து கொண்டிருந்த காலம், அவருடைய புதிய சுபாவம் நான் இப்பொழுது கர்த்தருக்காக ஜீவிக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே போராட்டமும் தோல்வியுமே கண்ட ஒரு காலம். அந்த காலகட்டம் எவ்வளவு காலம் நீடித்தது என்பது நமக்கு தெரியவில்லை. அது அதிக காலமாக இருக்காது என்று எண்ணுகிறேன். பின்னர் தொடர்ந்து அவர் வெற்றி கண்ட ஒரு காலத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால் பவுல் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவே பெற்றுக்கொண்டார். அது தன்னை அர்ப்பணிப்பதிலே இருக்கிறது என்பதை அவர் கற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவர் தன் மூலமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்பது என்பதை கண்டுகொண்டார். ரோமர் 7:16 பாருங்கள். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. பழைய சுபாவம் பிரமாணத்தை மீறுவதை குறித்து சொல்லும் பொழுது இச்சிப்பதை உதாரணமாக சொல்லுகிறது. புதிய சுபாவம் இச்சிப்பது தவறு என்பதை ஒத்துக்கொள்கிறது. அப்போஸ்தலன் பவுல் இந்த பிரமாணத்தை மீறினபடினாலே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் போராடவில்லை. ஒரு விசுவாசியாக இப்பொழுது நியாயப்பிரமாணம் நல்லது என்றே சொல்கிறார். ரோமர் 7:17 பாருங்கள். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அது நான் அல்ல, அதாவது என்னுடைய புதிய சுபாவம் அல்ல, ஆனால் பாவம் என்கிற என்னுடைய பழைய சுபாவம் என்னிலே வாழ்கிறது என்கிறார். எனவே பவுலுக்குள்ளும் பழைய சுபாவம் நீடித்து வாழ்கிற ஒன்றாய் இருந்தது என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறார். ரோமர் 7:18 அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இந்த போராட்டத்திலே பவுல் 2 காரியங்களை கற்றுக்கொள்கிறார். இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாய் இது இருக்கிறது. என்னிடத்திலே, அதாவது என்னுடைய பழைய சுபாவத்திலே அல்லது மாம்சத்திலே நன்மை வாசமாயிருக்கிறதில்லை. அதை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் மாம்சத்திலே வாழும் காலத்திலே தேவனை பிரியப்படுத்தும் காரியத்தை செய்ய முடியும் என்று எண்ணுகிறார்கள்? இன்று சில விசுவாசிகள் தேனீக்களைப் போல பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எந்த தேனையும் சேகரித்து வைக்க முடியவில்லை. அநேகர் ஆலோசனை குழுவிலே அங்கத்தினராயிருப்பார்கள், ஆலோசனை குழுவின் தலைவராய்கூட இருப்பார்கள், திருச்சபையை ஆளுகை செய்ய முற்படுவார்கள், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் அநேக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட உறவற்றவர்களாகவே இருப்பார்கள். கிறிஸ்து அவர்கள் மூலமாய் வாழாமல் இருப்பார். தம்முடைய சொந்த மாம்ச பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முற்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் கனிகளினாலே அவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலன் பவுல் கற்றுக்கொண்டதை அவர்கள் கற்றுக்கொள்ளாதிருக்கிறார்கள். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறதில்லை. பிரியமான சகோதரனே, நான் மாம்சத்திலே செய்யும் எதையும் தேவன் வெறுக்கிறார். தேவன் அதை பயன்படுத்த முடியாது. நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாயிருக்கும் என்று யோவான் 3:6 கூறியிருக்கிறார். 1 யோவான் 3:9 பார்க்கும் பொழுது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று வாசிக்கிறோம். இது எத்தனை அற்புதமானது இல்லையா? நமக்கு ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய சுபாவம் பாவம் செய்யாது. நாம் பாவம் செய்யும் பொழுது பழைய சுபாவம் அதை செய்கிறது, புதிய சுபாவம் அவ்வாறு செய்யாது. புதிய சுபாவம் பாவத்தை வெறுக்கிறது. அந்த புதிய சுபாவம் இரவிலே நித்திரையை வரவிடாது. கவனித்தாயா? நீ தவறு செய்துவிட்டாய், நீ அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான காரியத்தையும் பவுல் கண்டுகொண்டார். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பழைய சுபாவத்திலே மாம்சத்திலே எந்த நன்மையும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்டார். மட்டுமல்ல, புதிய சுபாவத்திலே எந்த வல்லமையும் இல்லை என்பதையும் கண்டுகொண்டார். புதிய சுபாவம் தேவனுக்கு பிரியமாய் பணிவிடை செய்ய விரும்புகிறது, ஆனால் மாம்சமானது தேவனுக்கு எதிராக செயல்படுகிறது. புதிய சுபாவத்திற்கு அது கீழ்ப்படுகிறதில்லை. ரோமர் 8:7 இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும்
கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆனால் புதிய சுபாவத்திற்கு எந்த வல்லமையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், இனி நான் அவருக்காக வாழப்போகிறேன் என்று பெருமை பாராட்டி தீர்மானம் எடுக்கிற எல்லாரும் முகங்குப்புற விழுந்து விடுகிறார்கள். நானே அதை செய்ய முடியும் என்று எண்ணும் பொழுது அந்த நிலை வருகிறது. ஆனால் புதிய சுபாவத்தில் எந்த வல்லமையும் இல்லை என்பதையும் கண்டுகொண்டேன். அந்த காரணத்தினாலே தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் செய்தி கொடுக்கும் பொழுது மக்கள் அதற்கு பதில் உரைக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கூட்டங்களிலே தோல்வி கண்ட விசுவாசிகளை மீண்டும் மீண்டும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன், நான் இன்னும் சிறப்பாக வாழ விரும்புகிறேன் என்பதைத்தான் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் வாழ முடியவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். கர்த்தருக்காக வாழ விரும்புகிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு நெருக்கமாக வாழ விரும்புகிற எல்லாரும் கைகளை உயர்த்துகிறார்கள். கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறவர்கள் முன்னாலே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தங்களால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியவில்லை என்பவர்களும் எழுந்து செல்கிறார்கள். நான் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன், என்னிலே பலன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எண்ணற்ற விசுவாசிகள் இந்த உண்மையை இன்றைக்கும் உணராமல் இருக்கிறார்கள். எனவே பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட கூட்டங்களிலே கரங்களை உயர்த்துகிறார்கள், முன்னாலே செல்கிறார்கள். ஆனால் இன்னமும் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமில்லை. காரணம் என்ன தெரியுமா? தவறு எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை, வல்லமை எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய சுபாவத்திற்கு பரிசுத்தமாய் வாழ விருப்பம் இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை. ரோமர் 7:19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இதை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்களா? 20 பாருங்கள், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய அந்த பழைய சுபாவமே இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வருகிறது. 21 ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ நீங்கள் முற்படும் பொழுது உங்கள் பழைய சுபாவம் அங்கேதான் இருக்கிறது. அது தீமையையே கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள். ஒருவேளை ஒரு தீய சிந்தனை உங்கள் மனதிலே வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் அவர்களுக்குள்ளே தீமை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளாமல் போகும் பொழுது, உணர்ந்து கொள்ள தவறும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரிய ஒரு தோல்வியே அவர்களுக்கு வரும். அப்படி என்றால் எப்படி நான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்து உங்கள் மூலமாய் வாழ ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் பூரணமாய் அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய காரியத்தை சொல்லி பரிசுத்தாவியானவர் உங்களிலே வாழ அனுமதி கொடுங்கள். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலையும் சிந்திப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.